வணக்கம், முத்துநகர் மீனவன். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாலு நாள் ஆர்கடலில் பிடிச்ச மீன்களை வந்து இப்போ விற்பனை பண்ண போகிறோம். எவ்வளோ ரேட்டுக்கு போச்சு, எவ்வளோ பங்கு கிடச்சி அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம நங்கூரத்தை கடலை இலக்கியாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம ஏழை கடற்கரையில் 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போட்டை இப்போ பாலத்தில் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம உடனே வந்து மீன்களை எடுத்து நம்ம ஏழை கடற்கரை கொண்டு போகணும். எனக்கு ஏழை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீன்கள் எல்லாம் எடுத்து தனித்தனியா வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாக்ஸில் என்ன கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து தோலன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாறை செப்பிலி கிடக்கு, ஒரு செப்பிலி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பல்லுக்கும் கிடக்கு. இதில் வந்து வெள மீன் போட்டிருக்கோம். எல்லாமே நல்ல சைஸான வெள மீன். இப்படி மீனை பிரிக்கும் போதே பார்ப்போம், நல்ல மீனாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து ஏலத்தை கொண்டு போவோம். மீன் கொஞ்சம் பதம் விட்டுருச்சு அப்படின்னா அது வந்து கருவாட்டுக்கு தான் வந்து ஏலத்தில் போடுவோம். இந்த ஓட்டில் வந்து நமக்கு தோல் கிளாத்தி வந்து கம்மியாக தான் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது நாங்கள் வந்து செருப்புன்னு சொல்லுவோம். இப்போ அண்ணா வச்சுட்டு இருக்காங்க அந்த மீன் தான். இது கடவுறால் போடுறது
இந்த பாக்ஸில் என்ன மீன் இருக்கு பாருங்க, தோலன், அதுக்கப்புறம் வந்து மதன ஒன்று கிடக்கு, அதுக்கப்புறம் ஒரு செப்பலி கிடக்கு பாருங்க. பண்ண வச்சிருக்காங்களா இந்த மீன் வந்து குருவலை. இப்ப முதல் ட்ரை சைக்கிள் நம்ம இப்ப ஏலக்கடை கரைக்கு அனுப்புறோம், அடுத்து மீன்கள் இருக்கு, அடுத்த ட்ரை சைக்கிள் அதை ஏத்துவோம். இதில் என்னென்ன மீன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தம்பா இருக்குது, அப்புறம் கிளி மீன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பண்டாரி கிடக்கு. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் மீன், இது தனி செட்டில் தான் வந்து ஏலம் நடக்கும். இந்த மீன் பேர் தான் வந்து தேடு, அது கெளுத்திலேயே வந்து பெரிய கெளுத்தி. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒரு 700 ரூபாய்க்கு வந்து போகும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த சைஸ் மீன். இதான் வத்தவ பாறை, நம்மளுக்கு இந்த ஓட்டில் கிடச்ச பெரிய பாறை. இதுதான் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 4000 ரூபாய்க்கு வந்து போச்சு. மீன் அப்படி பிடிச்சி பார்க்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த சைடு முக்கில் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாக வந்து கருவாடுக்கு தான், அது பதம் விட்டுருச்சு. மணி இப்ப 9:30 ஆயிட்டு, ஏலம் பாத்தீங்கன்னா மீன் வர்றதை பொறுத்து 10:30-11 வரை ஏலம் நடந்துட்டு தான் இருக்கும். முதல்ல போனா சீக்மா மீன்களை வித்துடலாம். இன்னும் திருக்க மீன் இருக்கு, உள்ள நிறைய இருக்கு திருக்க. நமக்கு திருக்க மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 5 பாக்ஸ் மீன் இருந்துச்சு. ம்
மொத்தம் ஏழை கடைக்காரில் மீன் மொத்தம் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 115,000 போச்சு கருவாடு மீன் எல்லாம் சேர்த்து. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணவாயை கொண்டு போய் கம்பெனியில் கொடுக்க போகிறோம். நம்ம இங்கே வேலை இருந்தனால நம்ம வந்து ஏழை கடைக்காரிக்கு போக முடியல. இன்னும் மீன்களை வந்து எடுக்கணும் உள்ளேருந்து. இப்போ அடுத்து ட்ரை சீக்கிள் வந்துட்டு இதில் நம்ம மீன்களை ஃபுல்லாக ஏற்றுறோம். கொஞ்சம் சுருக்கமாக போதும். ஏன்னா இது சின்ன ட்ரை சைக்கிள், மீன் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். திருக்கு மீனை பார்த்து எதனால இந்த மாதிரி கிடக்குன்னு கேட்பீங்க, கோடு கோடா இது பழகு மேல வச்சனால அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பழகு மேல வச்சு நம்ம வந்து ஐஸ் அடிச்சோம். ஒரு முகதான் முடிக்கணும், ரெண்டு முக பிடிக்கணும். மீன்கள் எல்லாம் நம்ம இப்போ ஏலத்தில் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கணவாயை தான் கணவா கம்பெனிக்கு கொண்டு போகிறோம். நம்ம 4 நாள் தொழில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் தான் நம்மளுக்கு கணவா வந்து நல்லா நிறையவே வந்து கிடச்சிச்சு. 3 நாள் கிடச்ச கணவாய் லாஸ்ட் நாள் ஒரே நாளாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட் நாள் கணவா மட்டும் நம்மளுக்கு வந்து 55 கிலோ இருந்துச்சு. கணவோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிடிச்ச கணவா 410 ரூபாய்க்கு வந்து எடுத்தாங்க. பழைய கணவாயை பார்த்தீங்கன்னா வந்து 400 ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஏன்னா ஐஸ் அடிச்சிட்டா ரேட்டு குறைஞ்சிரும் கணவாவோட ரேட்டு. தட்டி விடுங்க, அதில் தட்டி விட்டு ஒரே இடையா போட்டு விடுங்க. கணவா இப்ப எடை வைக்கிறோம். நான் எப்பவுமே சொல்ல மாட்டேங்க, அந்த வட்டா நிறைய இருந்துச்சுன்னா நல்லா வெயிட்டா இருக்கும் கணவான. இப்ப 22 கிலோ இருக்கு கணவா. வட்டா விளிம்பு வர இருந்துச்சுன்னா 18 கிலோ இருக்கும். ஆ
இந்த வட்டால கனவுல நிறைய வைக்கிறாங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. யாரு ரேட்டு போறாங்களோ அவங்கள்ட்ட தானே வரும், உங்கள்ட்ட தானே வரும். நம்ம மொத்தம் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கனவா 106.5 கிலோ இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பிடிச்சது மட்டுமே வந்து 56 கிலோ நம்ம வந்து கனவா வந்து பிடிச்சிருக்கிறோம். மொத்த கனவா எவ்வளவு விலை போச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து 43,160 ரூபாய்க்கு வந்து போச்சு. எடைய பாருங்க, அட்டகாசு எல்லாம் போக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு கிடைச்சுன்னா பங்கு வந்து 8,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. நம்ம 4 நாள் தொழில் பார்த்ததுல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வட்டா 2 வட்டா நம்மது, 1 வட்டா அது. ஆமா, பாக்ஸ்ல 2 வட்டா. வட்டா 2 வட்டா தான். ஆ, இந்த 6 வட்டாவும் அந்த ரெண்டுமே ஊதா. என்ன 3 வட்டா மட்டும் தான்? 2 3 அந்த கனவா? ஆமா ஆமா, பச்சை கனவா 2, ஐஸ் கனவா 1. ஐஸ் கனவா 1. இந்த வட்டா 3. ஆமா, அந்த 2 ஊதாவும் அந்த 6 3. அது வேற நிறையா இருக்கும்.